Welcome to TNBSC Tigers YouTube channel for your success. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டைகர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புதுசாக வந்திருக்க புக்கில் இஎல் எட்டிலிருந்து பெயர் சொற்கள்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிறத இலக்கண பிரிவிலிருந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் டம் வரை ஓரளவு கவர் பண்ணிட்டோம். இந்த கடைசி இஎல் எட்டு ஒன்பதுலேருந்து பார்த்துருக்க மாட்டோம். அதுலேருந்து இலக்கண பகுதி வந்து இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு சாரி சொல்ல நினைக்கிறேன். எல்லாருமே கேட்டிருந்தீங்க, ஏன் மேம் வீடியோ போடலை அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து வீடியோ எடுக்கும்போது வந்து ரொம்ப சேக் ஆகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு படிக்கிறபோது ரொம்ப கொஞ்சம் எரிச்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டாண்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸ்டாண்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பக்காவாக நீங்கள் வந்து நோட்டில் எழுதி படித்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து யாரும் அதை பற்றி ஃபீல் பண்ண வேணாம், படிச்சுட்டே இருங்க. நான் வந்து இந்த சாட்டர்டே மண்டேலேருந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சுருவேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை அது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ வாங்க போகலாம். இயல் எட்டு, எட்டில் பெயர் சொற்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்க, பெயர் சொற்கள்லேருந்து என்ன ஃபஸ்ட்டு கேட்கலாம் அப்படின்னா, பெயர் சொல்னால் என்ன அப்படின்னா, பெயர் ஒன்று நம்மளோட பெயர்களை வந்து குறிக்கக்கூடிய சொல் தான் பெயர் சொல். நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பொருளுக்கு வைக்கக்கூடிய ஒரு பெயர் வைக்கிறோம் இல்லையா, அந்த பெயர்களை குறிக்கும் வகையில் வைக்கிற சொல் தான் பெயர் சொற்கள். அதாவது முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொற்கள் எனப்படும். பெயர் சொல் ஆறு வகைப்படும் அப்படின்னு கொடுத்த. பெயர் சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா, பெயர் சொற்கள் வந்து எத்தனை வகைப்படுதோ ஆறு வகைப்படுது. அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது கேட்கலாம். பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ பெயர் வந்து எதுக்கு வைக்கிறோம், யார், இது யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தானே பெயர் வைக்கிறோம். இவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆறு என்ற பெயர்ச்சொல் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர்ச்சொற்கள். அந்த ஆறு வகை பெயர்ச்சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இந்த பண்பு பெயர் சினைப்பெயர்னா உறுப்பு. இந்த பண்பு பெயருக்கு வந்து குணப்பெயர் அப்படின்னு இன்னொரு பேர் கூட இருக்கு. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு இல்லைன்னா குணம். அது வந்து ஒருத்தனுடைய பண்பு, அதனோட குணத்தை வந்து தெரிவிக்கனால அது வந்து பண்பு பெயர். அப்புறம் வந்து தொழில் பெயர். இதில் வந்து அந்த சென்டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் தரும். பொருள் ஒன்றன் பெயரை குறிக்கும் பெயர் பொருட்பெயர், இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர், காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர், சினைனா என்னது, உருபு. ஒன்றனுடைய உருபை குறிக்கும் பெயர் சினை பெயர். அதாவது தலை, இந்த கை கால் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சினை. காலம்னா சித்திர வைகாசி, இடம்னா ஒரு இப்போ பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அது ஒரு ஊராக இருக்கட்டும், அந்த மாதிரி குறிக்கும். பொருள்னா ஒரு பொருளை கண்டிப்பாக குறிக்கும். அதாவது நம்ம பேரை கூட சொல்லலாம், நம்ம பேர் சொல்லலாம், ஏதாவது ஒரு பொருட்கள் திங்ஸோட பெயரை குறிக்கும். அதுக்கடுத்து தொழில், நம்ம பண்ணுற தொழிலை வந்து குறிக்கிறது தொழில் பெயர். அந்த மாதிரி ஆறு வகை பெயர்ச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொருட்பெயர் கொடுத்துருக்காங்க. ஒன்றன் பெயரை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் இந்த பொருட்பெயர். அதான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, மரம் வந்து இந்த இடத்துல ஒரு பொருள். நம்மளே கூட சொல்லலாம், நம்மளோட நேமை வச்சா கூட இந்த இடத்துல நம்ம உயிருள்ள பொருள்னா நம்மளோட நேமாக இருக்கட்டும், பறவை, மயில், இதெல்லாம் இது ஒரு பொருட்பெயர்கள். மரம், செடி, கொடி இதெல்லாம் வந்து மரம் செடி, அந்த செடியில் இருக்கக்கூடிய கிளைகளை குறிச்சிச்சுன்னா அது வந்து உருபு சினையாயிரும். செடி மரம் அது ஒரு பொருளை வந்து குறிக்கணும், அப்போ வந்து அது வந்து பொருட்பெயர். இந்த பொருட்பெயரில் சினைப்பெயரையும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சினைப்பெயரில் கிளை கொடுத்துருப்பாங்க, இலை கொடுத்துருப்பாங்க, அது வந்து பொருளை குறிக்கிதுன்னு நினைக்கக்கூடாது. அந்த கிளை இந்த இருக்கு இல்லையா, அந்த கிளை இலை இந்த ரெண்டுமே வந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு, ஒன்றன் சினை. ஸோ அதனால தான் அந்த கிளை இலையும் வந்து சினைப்பெயர்களில் வந்துடுது. பொருட்பெயர்களை எடுத்துக்கிட்டோம்னா மரம், செடி, மயில், பறவை, அது வந்து நல்லா
புரிஞ்சு படிச்சுக்கோங்க. பொருளை குறிக்கிறது மரம், செடி, மயில், பறவை. அதுக்கடுத்து பாருங்க இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயரை இடப்பெயரும், அது நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, அதெல்லாம் ஒரு இடம். அதுக்கடுத்து கீழே காலப்பெயரும், அது நம்மளுக்கு தெரியும். காலத்தை குறிக்குது, நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, இதெல்லாம் வந்து காலப்பெயர். அதுக்கடுத்து கீழே பாருங்க சினைகள், சினை பெயர். இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. சினைனா என்னது? உறுப்பு, நம்மளோட கை, கால், தலை. நம்மளை முழுசாக கொடுத்தா தான் அது வந்து பொருள், நம்ம பேர். நம்மளோட சினை, கண், கால், கை, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளை, இலை, இதெல்லாம் வந்து சினை பெயரை சார்ந்தது. அதனால உறுப்பு. ஸோ அதெல்லாம் வந்து சினப்பெயர்கள். அதுக்கடுத்து கீழே பாருங்க பண்பு பெயர்கள். பொருட்களினுடைய பண்பை குறிக்கணும். அதனால குணம், பண்பு பெயருக்கு இன்னொரு பேருக்கு குணப்பெயர் அப்படின்னு கூட. அதாவது என்ன செய்யும், அது வந்து பண்பை வெளிப்படுத்தும். பார்த்தாலே தெரியும் வட்டம், அது வந்து வட்டமாக இருக்கிற பண்பு. வட்டம், செவ்வகம், சதுரம், அதெல்லாம் அதனோட பண்புகள். செம்மைனா சிவப்பு, சிவப்பு, கருமை, பச்சம், நீலம், அதெல்லாம் வந்து அதனோட பண்பு, குண அதிசயங்கள். நன்மை, தீமை, இதெல்லாம் நம்மளோட குண அதிசயங்களை வந்து சொல்லப்போகுது. மை விகுதி வந்தாலே என்னது? பண்பு பெயர். ஸோ ஒன்றனுடைய பண்பையோ ஒரு குணத்தையோ குறித்தா அது வந்து பண்பு பெயர். வட்டம், சதுரை, செம்மை, நன்மை. அதுக்கடுத்து பாருங்க தொழில் பெயர். நம்ம தொழில், நம்ம செய்கிற செயல், படித்தல், ஆடுதல், நடித்தல், தல் தல்னு வந்துச்சுனாவே தொழில் பெயர். இதெல்லாம் வந்து குறிச்சிச்சுன்னா அதுவும் படித்தல், ஆடுதல், நடித்தல், இதெல்லாம் குறித்தது தான் எனது தொழில் பெயர். அதுக்கடுத்து பாருங்க அறுவகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை வாக்கியத்தில் அமைத்து எழுதுவோன்னு கொடுத்துருக்காங்க. காவியா வந்தால், காவியானா யாரு? ஒரு பொருள். இந்த இடத்துல காவியா அப்படிங்கிறது உயிருள்ள பொருளையும் கொடுக்கலாம், உயிரற்ற பொருளையும் கொடுக்கலாம் இல்லையா, பொருள் பெயர்ல. ஸோ காவியா வந்தால் அப்படிங்கிறது என்னதா? பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால், பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர். ஒன்பது மணி, மணினா காலப்பெயர். காவியாவுடைய தலையை அசைத்தால், தலைனா நம்ம உறுப்பு, துருப்பு, ஒன்றன் உறுப்பு தான் சின்னையதான் தலை. பசுமை, பசுமைனா பண்பு, பண்பு பெயர். ஆடுதல் தொழில் பெயர். ஈஸியாக முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இடுகுறி பெயர், காரண பெயர் கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இடுகுறின பெயர்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக, அதாவது எந்த ஒரு காரணமே இல்லாமல் வச்ச பெயர் தான் இடுகுறி பெயர். காரண பெயர்னா இது வந்து வளைவாக இருக்குது, ஸோ வளையல்னு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கருதி வைக்கிறது. அந்த மாதிரி வைக்கிறது தான் பறக்குது, பறக்கிறதுனால அது வந்து பறவை அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து காரண பெயர். இடுகுறி பெயர்னா எந்த ஒரு காரணம் இல்லாமல் வச்சுருக்கோம், அதான் இடுகுறி பெயர்கள். அதான் நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி காரணம் அப்படின்னு ரெண்டு வகையாக கொடுத்துருக்காங்க. இடுகுறி பெயர் பாருங்கள், சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் சில பெயர்களை இட்டு வழங்கினார்கள், அதான் வந்து என்ன அப்படின்னா இடுகுறி பெயர். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வச்சுருப்பாங்க அது இடுகுறி பெயர். காரணம் கருதி வச்சுருந்தாங்கன்னா என்ன? காரண பெயர் முடிஞ்சு. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, மண், மரம், காற்று, இதுவெல்லாம் பேர் வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? மண் இப்படி இருக்கிறதுனால மண்ணுன்னு வச்சாக அப்படின்னு, அப்படிலாம் எந்த காரணமும் இல்லை. ஸோ மண், மரம், காற்று, இதெல்லாம் வந்து இடுகுறி பெயர். இந்த இடுகுறி பெயர்கள்லேயே வந்து ரெண்டு வகையாக அழைக்கிறாங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி பெயர்னா நம்ம வந்து காரணம் இல்லாமல் வச்ச பெயரும். இப்போ காரணம் இல்லாமல் வச்ச பேர் என்னது? மரம், பழம், இதெல்லாம் எந்த காரணமும் இல்லை. ஸோ இது வந்து இடுகுறி பெயர்கள் தான். இதில் எப்படி பொது பெயர் சிறப்பு பெயர்னு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பேர் வச்சுட்டோம் மரம் அப்படின்னு பேர் வச்சுட்டோம். இந்த மரம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன ஆகும், அனைத்து வகையான மரத்தையும் குறிக்கும் இல்லையா? வேப்ப மரமாக இருக்கட்டும், புளிய மரமாக இருக்கட்டும், ஆலமரம், அரசம், அனைத்து மரத்தையும் குறிக்கும். ஸோ அப்போ மரம் அப்படிங்கிறது பொது பெயர். இதே சிறப்பு மரம், அந்த இடுகுறு பேர்லேயே ஒரு இப்போ மாமரம் அப்படின்னு சொல்லுங்க, வாழை மரம் அப்படின்னு சொல்லுங்க. மா வாழை அப்படின்னு சொல்லிட்டா அது எந்த சிறப்பு? அந்த மாமரத்தை மட்டும்தான் குறிக்கும். வாழை அப்படின்னு சொல்லிட்டோம்னா வாழை மரம், அதை மட்டும்தான் குறிக்கும். ஸோ அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர்னா அந்த மரம், பழம் அப்படின்னு சொன்னால் அனைத்து பொதுவான மரத்தை அனைத்தையும் குறிக்கும். பழங்கள் பொதுவாக உள்ள அனைத்து பழ வகையவும் குறிக்கும். ஸோ அதான் இடுகுறி பொது பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்னா மாபாளை. நான் இடுகுறி பொது பெயர் பாருங்கள், நம் முன்னோர்கள் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பொது பெயர் எனப்படும். அதான் எடுத்துக்காட்டு மரம், பழம். அதே இடுகுறி சிறப்பு பெயரை பாருங்கள், நம் முன்னோர்கள் காரணம் ஏதுமின்றி சிறப்புத்தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஒரு இனத்திற்கோ இட்டு பெயர் இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். இப்போ மா வாழை அப்படின்னு சொல்லணும்னா அது சிறப்பாக பண்ணி அதை குறிக்குது இல்லையா. மரம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக குறிக்குது, அதான் இடுகுறி பெயர். அதே மாதிரியே தான் காரண பெயர். காரணம் கருதி நம்ம என்ன பேர் வச்சோம்? நாற்காலி. நான்கு கால்கள் இருக்கிறனால அதுக்கு பேர் நாற்காலி. கரும்பலகை, கருப்பாக இருக்கிறனால அதுக்கு பேர் கரும்பலகை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தோட பேர் வச்சுருக்காங்க. இந்த காரண பெயரில் என்ன பண்ணுறோம்? காரண பொது பெயர் சிறப்பு பெயர் அப்படின்னு இரண்டாக கொடுக்கணும். இதே கீழே பாருங்கள் காரண பொது பெயர், காரண பெயர். இதெல்லாம் வந்து கீழே இருக்கிறது பறவை,
பறவை அப்படிங்கிறது என்ன பேர், காரண பேர் தான். ஏன்னா அது பறக்குது, அதனால பறவை. அணி அப்படிங்கிறது நம்ம அணிஞ்சுக்கிறோம், ஸோ அதுவும் வந்து ஒரு காரணங்கிறது இட்ட பேர் தான். இதில் எப்படி நம்ம பொதுப்பெயர் சிறப்பு பெயர்னு பிரிக்காது அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொதுப்பெயரை பார்ப்போம். இப்போ பொதுப்பெயர் பறவை, இது வந்து என்ன பறவை, பறவை கொடுத்துருக்காங்க, பறக்கிறதுனால பறவைன்னு வச்சிட்டோம். இப்போ வந்து பொதுவாக பறவை அப்படின்னு சொன்னோம்னா, பறவை வகத்தில் இருக்கிற கிளியாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், மயிலாக இருக்கும், என்ன பண்ணும், அனைத்து வகையான பறவைகளையுமே குறிக்கும். ஸோ அதான் என்ன பெயர் அப்படின்னா, காரண பொதுப்பெயர். பொதுவாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வச்ச பேர் தான் பறவை. அப்படின்னா அனைத்து வகையான பறவைகளையும் குறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கருதி வச்ச பேர் தான் இது. ஸோ இது வந்து காரண பொதுப்பெயர் தான். அணி அப்படின்னு சொன்னால் அனைத்து வகையான அணிகலன்களையுமே குறிக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு காரண பொதுப்பெயர் தான். அதுக்கடுத்து பாருங்க, காரண சிறப்பு பெயர் பாருங்க, நாற்காலி, வளையல், நாற்காலி வளையலா வளைஞ்சிருக்கனால வளையல், நான்கு கால்கள் இருக்கிறனால நாற்காலி. இப்போ வளையல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்னத்தை மட்டும் குறிக்கும், சிறப்பாக நம்ம கையில் அலையிற வணிகலை வளையலை மட்டும்தான் குறிக்கும். ஸோ அது வந்து சிறப்பு. வளையல்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் குறிக்காது இல்லையா, வளையல்னா கையில் வளைவாக இருக்கிறத மட்டும்தான், நம்ம கையில் போடுற வளையலை மட்டும் சிறப்பாக குறிக்குது. அதுக்கடுத்து நாற்காலி, நாற்காலின்னு சொல்லிட்டா நாற்காலினா ஒரு நாற்காலியை மட்டும்தானே குறிக்கும், அனைத்து வகையான நாற்காலிகளையும் குறிக்காது இல்லையா. இப்போ சிறப்பு பெயர் அந்த நாற்காலினா அந்த ஒரு நாற்காலியை தான் குறிக்கும், எல்லாத்தையும் குறிக்காது. அதே மாதிரி தான் அதே மாதிரி பறவை அப்படி சொன்னால் எப்படி, பறவை பொதுவாக உள்ள பறவை இனத்தை மட்டும்தான் குறிக்கும், அனைத்து பறவைகளையும் குறிக்காது. இதே ஒரு இடத்துல கிளி மயில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன ஆயிரும், அது சாரி கிளி இதுகள்லாம் வந்து அந்த காரண பேரில் வராது, அது வந்து இடுகுறி பேரில் அந்த மாதிரி வந்தோம். இப்போ காரண சிறப்பில் வளைவாக இருக்கிறதுனால வளைவு, அது வந்து ஒன்றை மட்டும்தான் வளையல்னு சொன்னோன்னா கையில் நீங்கள வளையலை மட்டும்தான் குறிக்கும். நாற்காலி அப்படின்னு சொன்னோம்னா நான்கு கால் இருக்கிற நாற்காலியை மட்டும்தான் சிறப்பாக குறிக்கும். ஸோ அதுதான் இது ரெண்டையும் காரண சிறப்பு பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸசைஸ் பார்த்ததுமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் பாருங்க. இடுகுறி பெயர்களே வட்ட முடியும். இடுகுறி பெயர் பறவை, பறவைனா என்ன பெயர், பறக்கும். ஸோ அதனால் அது வந்து சிறப்பு பெயர். மண், மண் எடுத்துக்கோங்க, மண் அப்படிங்கிறது என்னது, இடுகுறி பெயர் தான். ஏன்னா மண்ணு வந்ததுக்கு, மண்ணுன்னு பெயர் வந்ததுக்கு எந்த காரணமும் இருக்கா, இல்லை. ஸோ மண் அப்படிங்கிறது தான் இடுகுறி பெயர். கீழே பாருங்கள் முக்காலி கொடுத்துருக்காங்க, முக்காலிக்கு மூன்று கால்கள் இருக்குது. முக்காலிக்கு மூன்று கால்கள் வந்துடு, மூன்று கால் இருந்தால் முக்காலி. அப்போ அது வந்து என்ன, அந்த பேர் வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ அது கிடையாது, மரங்குத்தி, அது மரத்தை குத்துறதுனால தான் அதுக்கு வந்து என்ன பேர் வந்துச்சு, மரங்குத்தின்னு பேர் வந்துச்சு. ஸோ அது வந்து என்ன பேர், காரணங்கிறது வச்ச பேர். பறவைனும் பேர் வச்சதுனால பறக்கிறதுனால பறவை, மூன்று கால் இருக்கிறதுனால முக்காலி, மரத்தை குத்துறதுனால மரங்குத்தி. ஸோ இதில் இடுகுறி பெயர்னா எது அப்படின்னா மண் அப்படிங்கிறது மட்டும் தான், எந்த காரணமும் இல்லாமல் வந்த பேர்னால அது வந்து இடுகுறி பெயர். அதுக்கடுத்து காரண பெயர் பாருங்கள், மரம், மரம் அப்படிங்கிறது காரண பெயராக கிடையாது, அது வந்து இடுகுறி பெயர். வளையல், வளையல் அது என்ன இருக்குது, வளைவாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் என்னென்னு வச்சாங்க, வளையல் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ வளையல் அப்படிங்கிறதான் காரண பெயர். சுவர் அப்படிங்கிறது அது இடுகுறி பெயர். யானை அப்படிங்கிறது சிறுகுறி பெயர். அது இல்லை இந்த மாதிரி இருக்கிறனால தான் இப்படி யானைன்னு பேர் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே சொல்ல முடியாது, வளைவாக இருக்கிறனால தான் வளையல். ஸோ அது வந்து காரண பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ இடுகுறி வயல் அப்படிங்கிறது என்ன பெயர், இப்போ வயல் அப்படிங்கிறது அது என்ன பெயர் தான், ஒரு இடுகுறி பெயர் தான். வாழை அதுவும் ஒரு இடுகுறி பெயர் தான். மீன்குத்தி, மீன்குத்தி அப்படிங்கிறது என்ன பெயர்னா காரண பெயர் ஆயிரும், மீனை குத்துறனால மீன்குத்தி, பறக்கிறனால பறவை. ஸோ அதை ரெண்டையும் விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, சிறப்பு பெயரை மட்டும் எடுத்துக்கோங்க, இடுகுறி பெயரை மட்டும் எடுத்துக்கோங்க. வயல் வாழை இரண்டுமே என்னது, இடுகுறி பெயர்கள். இப்போ நம்ம வயல் அப்படின்னு சொன்னோம்னா என்னத்தை குறிக்கும், வயல்வெளி, அனைத்து வயல்வெளிகளையும் குறிக்கும். இதே வாழைன்னு சொல்லுங்க, இடுகுறியில் வாழைன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிறப்பாக வாழை மரத்தினுடைய பெயரை மட்டும்தானே குறிக்கும், அனைத்து வகையான மரத்தையும் குறிக்காது. இப்போ வாழை மா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த மரத்தை மட்டும்தான் என்ன செய்யும்னா குறிக்கும் அந்த இடத்துல. இப்போ புரியுதா உங்களுக்கு நல்லா தெளிவா? இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு காரண பெயர் ரெண்டையும் விட்டுருங்க, விட்டுட்டு இடுகுறி பெயரை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சொல்லி பாருங்கள், வயல், வயல் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது, பொதுவாக வயலில் உள்ள அனைத்து வயல்வெளியும் குறிக்குது. வாழை அப்படின்னு சொல்லிட்டா வாழை மரத்தை மட்டும் சிறப்பாக குறிக்குது. இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். அதுக்கடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேக்ஸ் வீடியோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக போடுவேன். நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம நைன்த்து அந்த அதுலேருந்து ஃபுல்லாகவே நம்ம லெசன் வைஸாகவே நம்ம கவர் பண்ணிடுவோம். நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டே வந்துட்டே இருங்க. இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.